இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த மேட்சோடைய ஒரு ப்ரிடிக்ஷனை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன அனலைசிஸ் அவ்வளோதான் இங்கே வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே எப்பயுமே நம்ம டீமு, ஸோ நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்க போகுது சிஎஸ்கேக்கு. பிகாஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேமில் 221 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஎல் ரங்கோட அந்த 91, ஹூடாவோட 64 அண்ட் கிறிஸ் கெய்லோட 40 வேறு லெவல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பவுலிங்லேயுமே கிறிஸ் மோரிஸ், சேட்டன் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் முகமது சமி இருக்கார், அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இருந்தாலும் போன மேட்ச்சில் நம்மளால 200 அடிக்க முடியலை. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு 200 ப்ளஸ் போனால் தான் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ 200 ப்ளஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங், பவுலிங்கில் வந்து நம்ம டீம் வந்து ரொம்பவுமே ஒரு சொதப்பலான டீமாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. ஸோ தீபக் சகாரோட ஃபார்ம் பேக் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். தீபக் சகார் திரும்ப அவரோட பழைய ஃபார்முக்கு வந்தார்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஷர்துல் தாகூர் கண்டிப்பாக போனமே செடி வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி செடி வாங்க மாட்டார், நல்லா போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாட் வந்து போன மேட்ச்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், திரும்பி வந்துட்டண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை வந்து திரும்ப இந்த மேட்ச்லையும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் டுவைன் பிராவோ கண்டிப்பாக டெப்த்தில் நல்லா போடுவாருங்க. பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல அதே பிளேயிங் லெவன் தாங்க இருக்க போகுது, வேறு பிளேயிங் லெவன் இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. பிகாஸ் எம்எஸ் வந்து ஒரு மேட்சை பார்த்துட்டு எதுவும் பண்ண மாட்டார், நிறைய சான்சஸ் கொடுப்பார் பிளேயர்ஸ்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதே பிளேயிங்கில் வந்து இருக்க போது, அடுத்து அப்படியே பஞ்சாப் பக்கம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான காம்படிஷன் இருக்க போது. பிகாஸ் பார்த்திங்கன்னா அவங்க டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்து நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு சூப்பரான பேட்டிங் லைன் வச்சுருக்காங்க சேஸ் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து நாங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாலும் சூப்பரான ஒரு பேட்டிங்கில் பயங்கரமான ஸ்கோரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேசிங் பண்ண விடாமல், ஆப்போனண்ட்டை சேசிங் பண்ண விடாமல் நம்மளை தடுக்கிறதுக்காக பயங்கரமான பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவுமே ஒரு டஃப்பான மேட்சாக தான் இருக்க போகுது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நம்ம டீம் ஒன்றும் சாதாரண டீம் இல்லைங்க, பயங்கரமான டீமு, நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பட் சிஎஸ்கே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டீம், இந்த மேட்சை வின் பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் லைக்ஸை போட்டுட்டு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேட்சினுடைய அனலைசிஸையும் பார்க்கலாம், அப்புறம் அடுத்த மேட்சஸினுடைய அனலைசிஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.